பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே ஓமியபதி மருத்துவர் வீட்டில் 11 சவரன் நகைகள் மற்றும் 2,75,000 ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மதன்பீடு காவல் சரகத்திற்கு உட்பட்ட சின்ன இழுப்பப்பட்டு குறுக்கு ரோட்டில் வசிப்பவர் ரெங்கநாதன் ஹோமியோபதி மருத்துவரான இவர் தனது மனைவி இந்துமதியை அழைத்துக் கொண்டு மயிலாடுதுறையில் உள்ள தனியார் ஸ்கேன் சென்டருக்கு வந்துள்ளார். இரவு மூவலூரில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கிவிட்டு காலையில் தனது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 11 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2,75,000 ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து மணல்மேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக காய்கறி மார்க்கெட்டில் கொரோனா நோய் தொற்று குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பெரியகுளம் தென்கரை பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் நெருக்கடியான பகுதியில் காய்கறி கடைகள் இயக்கி வந்ததால் காய்கறி மார்க்கெட்டை பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது. பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் ஆகியோர் இணைந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து வாங்க அறிவுறுத்தி பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கினர். வெப்பமானியை கொண்டு உடல் வெப்பத்தை சோதித்தும் ஒலிபெருக்கி மூலம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க அறிவுறுத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் நோய் கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்காத கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் காய்கறிகளின் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக தலைவாசல் மார்க்கெட்டிற்கு பெரிய வெங்காயம் வரத்து குறைந்துள்ளது. இதனால் பெரிய வெங்காயத்தின் விலை 2 மடங்காக உயர்ந்து 1 கிலோ வெங்காயம் 30 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஊரடங்கினால் சிறு மற்றும் சாலையோர வியாபாரிகள் பெரிய வெங்காயத்தை கொள்முதல் செய்ய அதிக அளவில் வரவில்லை என்றும் இதனால் இருப்பு வைக்கப்பட்டுள்ள வெங்காயம் அழுகி நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். கடந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டவுனான நிலவரத்துல இருந்து இந்த லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு, ரேட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா கர்நாடகா மார்க்கெட்ல இருந்து நமக்கு வர வெங்காயம் ரொம்ப அளவு கம்மியா இருக்கு, வரத்து கம்மியா இருக்கிறதுனால நமக்கு ரேட் ஜாஸ்தி இருக்கு. அந்த வர நிலவரத்துக்கு வாங்குறதுக்கு சிறு வியாபாரி வரல. ஏன் அப்படின்னா லாக்டவுன் போட்டிருக்காங்க. லாக்டவுனால அந்த வழிபோக்கர்கள் அந்த வரக்க சில்லறை வியாபாரம் ஊர்ல சில்லறை சந்தைக்கு போட்டு வியாபாரம் பண்றவங்க யாரும் ஆள் இல்லை. அதனால வியாபாரம் எங்களுக்கு ரொம்ப டல்லா இருக்கு. வந்த வெங்காயம் கம்மி அளவுல தான் வருது, ஆனால் வந்த வெங்காயமும் தேக்கம் நிறைய இருக்கிறதுனால நிறைய அழுகி போகுது. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும். இதெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் எங்க அதாவது அரசு எங்களுக்கு ஒரு உதவி பண்ண நல்லா இருக்கும். 8 வயது சிறுமி ஒருவர் தனது 1 வருட உண்டியல் சேமிப்பு பணத்தை முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்காக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவனிடம் அளித்த சம்பவம் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு இடையான்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த சண்முகவேல் கம்ப்யூட்டர் டிசைனிங் பணி செய்து வருகிறார். இவரது மகள் தன்ஷிகா ஈரோட்டில் உள்ள தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுமி தனது தந்தை தரும் பணத்தை உண்டியலில் சேமித்து வந்தார். இந்நிலையில் சிறுமி தனது தந்தையுடன் சென்று ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கதிரவனிடம் தனது 1 வருட சேமிப்பு பணம் சுமார் 2,500 ரூபாயை கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கினார். இதையடுத்து சிறுமிக்கு பாராட்டுகளை தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது, முகக்கவசம் அணிய வேண்டும், அடிக்கடி கைகளை சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே ஆற்றுப்படுகையில் அனுமதியின்றி மணல் அள்ளிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். செய்யார் அடுத்த புதுப்பாளையம் ஆற்றுப்படுகையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆற்றுப்படுகையில் மணல் அள்ளிய பிரவீன்குமார், சுப்பு, சாந்தலிங்கம் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து 8 மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 5 பேர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற மணல் கொள்ளை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் தாலுகா தேவால அரசு தேயிலை தோட்டத்தில் பூங்கொடி என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் இரவு கழிவறைக்கு சென்றபோது அங்கு மறைந்திருந்த காட்டு யானை ஒன்று அவரை தாக்கியது. இதில் கூலி தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தேவாலா போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முயன்றபோது அப்பகுதி மக்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து யானைகள் வருவதை தடுக்க குழு அமைத்து கண்காணிக்கப்படும், தெருவிலக்கு இல்லாத பகுதிகளில் தெருவிலக்கு அமைக்கப்படும், உயிரிழப்பவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்.
கொரோனாவால் உயிரிழந்த போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர்களுக்கு சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த பாலாஜி மற்றும் செம்பியம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த அருள் ஆகியோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதையடுத்து வில்லிவாக்கம் காவல் நிலைய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி சென்னை பெருநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் பங்கேற்று உயிரிழந்தவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ரோட்டரி சங்கம் சார்பில் காவல்துறையினருக்கு மதிய உதவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தொற்று தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் 200 மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதேபோல மற்ற துறையினருக்கும் தொடர்ந்து உணவு வழங்கப்பட உள்ளதாக சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் பெய்த பலத்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி பகுதியில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் கோவில்பட்டி, இனாமதியாச்சி, மத்தித்தோப்பு, சுபாநகர், சாலைப்புதூர், ஆலம்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த புலிமானை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். திண்டிவனம் எண்டியூரை சேர்ந்த குமார் என்பவரது விவசாய கிணற்றில் புலிமான் ஒன்று தவறி விழுந்தது. கிணற்றில் புலிமான் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து திண்டிவனம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு புலிமானை உயிருடன் மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் குடிசை வீடு எரிந்து சாம்பலானது. குரோம்பேட்டை அடுத்த நேதாஜி நகர் 2வது தெருவில் உள்ள குடிசை வீட்டில் திடீரென தீப்பற்றியதால் அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றபோது வெப்பம் தாங்காமல் வீட்டினுள் இருந்த சிலிண்டர் வெடித்தது. இதில் தீயணைப்பு வீரர் ரவி மற்றும் வேடிக்கை பார்க்க சென்ற வெங்கடேஷன் ஆகிய இருவருக்கும் காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் நுங்கு விற்பனை அதிகரித்துள்ளது. வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள பொதுமக்கள் நுங்கு, தர்பூசணி, வெள்ளரி, கரும்புச்சாறு போன்றவற்றை அதிக அளவு வாங்கி சாப்பிடுகிறார்கள். தற்போது கோடை வெயில் சுட்டெரிப்பதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பனை நுங்கு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதியில் அமைந்துள்ள ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்மநபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டம் மேல்புறம் அருகே செம்மன் காலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் வங்கி ஏடிஎம் மையம் உள்ளது. இந்த மையத்தில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் 2 இரும்பு கம்பியால் இயந்திரத்தை உடைத்தார். கொள்ளையடிப்பது அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். கொள்ளையன் கைமுறை அணித்து மிளகாய் பொடி தூவி சென்றதால் கொள்ளையனை அடையாளம் கண்டுகொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி சாம்பல் வெளியேறும் பிரிவில் ஏற்பட்ட கோளாறால் வடசென்னை அனந்தம் நிலையத்தில் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனந்தம் நிலையத்தில் நிலை 2 2 அலகுகள் 600 மெகாவாட் வீதம் மொத்தமாக 1200 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி மின் உற்பத்திக்காக நிலக்கரி எரிக்கப்பட்டு சாம்பல் வெளியேறும் பகுதியில் ஏற்பட்ட பழுது காரணமாக 2 அலகுகளில் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் தன் கணக்கில் தேங்கியுள்ள நிலக்கரி சாம்பல் கழிவுகளை அகற்றி சாம்பல் வெளியேறும் பகுதியில் ஏற்பட்டுள்ள இயந்திர கோளாறினை சரி செய்யும் பணி
மின்வாரி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் மரத்தடியில் படுக்க வைக்கப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள 240 படுக்கைகள் கொரோனா அறிகுறியுடன் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையில் போதுமான படுக்கை வசதி இல்லாத காரணத்தினால் தொற்று அறிகுறியுடன் வந்த 30 பேரை சித்தா பிரிவு அருகே உள்ள மரத்தடியில் சிமெண்ட் தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அவர்களுக்கு மருத்துவமனை சார்பில் எவ்வித பொருட்களும் வழங்கப்படவில்லை என்று வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட விரிப்பை தரையில் விரித்து சிகிச்சை பெற்று வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ரோஜா பூங்கா சுற்றுலா பயணிகள் என்று வெறிச்சோடி காணப்படுகிறது. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ரோஜா பூங்கா 16,000 ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாத சீசனுக்காக ரோஜா பூங்கா ரோஜா மலர்கள் பூத்துள்ளன. சன்போர், சமட்ரி, பிரின்சஸ், பேகு, டுலைட் உள்ளிட்ட 1,500 வகை ரோஜாக்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பல்வேறு நிறங்களில் பூத்து குலுங்குகிறது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகையில் ரோஜா பூங்கா வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர்மழை காரணமாக பூக்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது.